அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, ஷார்ட் டேர்ம் பீரியடில் 10% ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ கிளாஸ்க்கு போவோம். எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் வெப்சைட்டில் வந்து டெக்னிக்கல் சார்ட்டில் அசோக் லைலாண்ட் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன விஷயம் பாசிட்டிவாக இருக்குது, எதனால் பை பண்ணலாம் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்றேன். ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா இந்த லைன் 45 degree ஆங்கிளில் டவுன் ட்ரெண்டில் இருந்தது. அதாவது ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் குள்ளாரியே தான் முடிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு கேண்டில் வந்துட்டுருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் வேறு என்னென்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ டே கேண்டில் இருக்குது, 1 week கேண்டிலில் பார்ப்போம். 1 week கேண்டிலில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. மந்த்லி கேண்டிலையும் பார்த்துருவோம். மந்த்லி கேண்டிலில் பார்த்திங்கன்னா ஒரு டீசர் பாட்டம் சிக்னல் கிடச்சிருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் டீசர் பாட்டம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துங்க. ஓகே, இப்போ கேண்டிலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஒரு பாசிட்டிவ் சிக்னலில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைய கேண்டில், அதாவது 9/8/2018 அன்றைக்கி கேண்டில் பார்த்தீங்கன்னா பை சிக்னல் கிடச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட்லேயும் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடச்சிருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய தடவை ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு வந்திருக்கு. அதனால் இதில் என்ட்ரி ஆகாமல் கூட வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ சூப்பர் ட்ரெண்ட்லேயே ஒரு சிக்னல் கிடச்சிருக்குது. அது இல்லாமல் அடுத்தது என்ன ஒரு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஃபிபோனாசிலையும் செக் பண்ணி பார்த்துருவோம். கடைசியாக வந்து ஹை லோவும் வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 38% க்ராஸ் பண்ணிவிட்டு கேண்டில் முடிஞ்சிருக்குது. இப்போ ஷார்ட் டேர்மில் ட்ரேடிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோவை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இந்த கேண்டிலோட லோ பார்த்திங்கன்னா 124.75 இருக்குது, அதாவது 124.50 கூட போட்டுக்கலாம். ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக பார்த்திங்கன்னா இந்த 50%, இந்த 50% பார்த்திங்கன்னா 136 வருது. அது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 143 வருது. இது வந்து ஷார்ட் டேர்மில் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1 month ரீச்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே இந்த ஸ்டாக்கை வச்சு நாளைக்கு இன்ட்ராடேலையும் ட்ரேடிங் பண்ணலாம். நாளைக்கு இன்ட்ராடேலாம் பார்த்தீங்கன்னா 131.50 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 131.50, அடுத்து பார்த்திங்கன்னா 132.50. எடுக்காமல் இன்ட்ராடேலே கம்மி ப்ரோக்கரேஜில் ட்ரேடிங் பண்ணி முடிக்கணும்னு முடிவு எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் கூட நாளைக்கு இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஐடியா தான். இந்த ஸ்டாக்கில் நீங்கள் என்ட்ரி ஆகிறது ஆகாது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனலில் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்னல் கிடைக்கும் போதெல்லாம் பை என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நான் இப்போ சொல்கிறேன். இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது இல்லை எடுக்காமல் போகிறது உங்களுடைய விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.